ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொளுத்துற கோடை வெயிலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியான லெமன் மின்ட் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. சால்ட் அண்ட் சுகர் ரெண்டுமே வச்சுட்டு தனித்தனியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டயட்டில் இருக்கவங்க சால்ட் யூஸ் பண்ணி வந்து இந்த ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். புதினா இலைகள், எலுமிச்சை சாறு, சர்க்கரை, தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு வச்சு பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து நம்ம உப்பு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிளண்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சும்மா ஒரு 10-15 அளவுக்கு புதினா இலைகள் போதும். அதிகமாக போட்டால் நல்லாயிருக்காது, பட் புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறவங்க சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரையும் இது கூடயே போட்டு அரைச்சிட போகிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. பிழிஞ்சு வச்சுருக்கேன் எலுமிச்சை சாறு. ஸோ இதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் நேரம் சில் பண்ணி தான் குடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்ட் பண்ணிடலாம். இதுக்கும் அதே போல் 10-15 புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா உப்பு, தண்ணி. நான் இன்றைக்கி இங்கேயும் நார்மல் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளெண்டருக்கு வந்து மாற்றிக்கலாம். புதினா இலைகள், எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா உப்பு. இதிலேயே வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் கலர் வந்து டல் ஆகிடும். இப்போ பாருங்கள், கலர் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் எப்போதுமே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நுரப்போங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், முதல்ல பண்ணது பட் இப்போ பண்ண மாதிரியே ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். இதில் கண்டிப்பாக எல்லோரும் இந்த லெமன் மின்ட் ஜூஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். சுகர் அதிகம் சேர்த்திக்கிறத விட நம்ம வந்து சால்ட்டு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. எப்படி இருந்துச்சு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.